அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. நாளும் ஓர் அமுதமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மி நபியாக, எழுத படிக்க தெரியாதவர்களாயினும் எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாகவும் டாக்டராகவும் திகழ்ந்திருக்கிறார்கள் என்பனவற்றை அறிந்து கொள்ளலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஒவ்வொரு சொல்லையும் செயலையும் ஆராய்ந்தால் அன்னவர்களின் உயர்வை விளங்கிக் கொள்ள இயலும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வியர்வை கஸ்தூரி மனம் போன்றது என்பது உண்மை. ஆனால் வஹாபிகள் இதனை ஏற்றுக்கொள்ளாமல் எங்களுடையது போல்தான் இருக்கும் என்கின்றனர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஸ்தூரி மனம் எப்படி வரும் என கேட்கின்றனர். அவர்களை கண்டவர்களா இவர்கள்? வஹாபிகள் நாற்றமுடையோர். எனவே தங்களைப் போலவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இருப்பார்கள் என கூறுகின்றனர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனாதையான சிறு பிள்ளைகளின் தலை மீது அன்போடு கருணையோடு கை வைப்பார்களாம். அன்று முழுவதும் அப்பிள்ளைகள் மீது மனம் வீசிக்கொண்டே இருக்குமாம். சங்கைமிக ஷேகநாயகம், குதுபு ஜமான், ஷம்சுல் உஜூத், ஜமாலியா, அசையீத் ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து.